ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மாட்டு பண்ணை வைக்கிறதுக்கும் பால் பண்ணை வைக்கிறதுக்கும் மானியத்துடன் கூடிய ஒரு கடன் வழங்கும் திட்டத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் யாராவது வியாபாரம் பண்ணணும் ஆசை இருக்கும், பால் வியாபாரம் பண்ணணும் ஆசை இருக்கும், இல்லை ஒரு சில பேருக்கு வந்து மாட்டு பண்ணைகள் வைக்கணும்னு ஆசை இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணைகள் வைக்கிறதுக்கு மானியத்துடன் கூடிய கடனை அரசாங்கமே தருது. ஸோ இதுக்கு எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறது, ஸோ இந்த மானியம்லாம் எவ்வளோ கிடைக்கும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொடுக்கணும், ஸோ எப்படி இதோட வழிமுறைகள்லாம் என்னென்ன இருக்குன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதனால் இந்த வீடியோவை இறுதி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Subscribe to my channel. மாடு மற்றும் பால் பண்ணை தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டம், இதுதான் டேரி என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் ஸ்கீம் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்கீம் மூலமா நீங்கள் வந்து ஒரு லோன் வாங்கி மாட்டு பண்ணை பால் பண்ணை வைக்கிறதுக்கு மானியத்துடன் கடன் வாங்கலாம். சரி, இந்த ஸ்கீம் வந்து ஏன் கொண்டு வந்தான்னு பார்த்தீங்கன்னா, உலகிலே பால் உற்பத்தி 18% பார்த்தீங்கனாக்கா இந்தியாவில் தான் செய்யப்படுது. ஸோ இந்தியாவில் கால்நடைகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதோடய உற்பத்தி பார்த்தீங்கனாக்கா அமுத சுரப்பி, அப்புறம் பாலிலிருந்து வெண்ணெய் தயாரிக்கிறாங்க, அதுக்கப்புறம் தயிர் நெய் இந்த மாதிரி எல்லாமே பாலிலிருந்து கிடைக்குது. ஸோ இதனால் இந்தியாவில் பால் உற்பத்தியை மேலும் அதிகரிக்க 2020 இருமடங்காக உற்பத்தி செய்ய 2010 ஒரு வரைபடத்தை உருவாக்குறாங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா பால் பண்ணை தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டம் சொல்கிறாங்க. இதில் சிறு விவசாயிகள், தொழில் முனைவோர், சுய குழுக்கள் மற்றும் விவசாய சங்கங்கள் என அனைவருக்குமே மானியம் கடன் வழங்கப்படுது. ஸோ பசு நமக்கு பால் மட்டும் தருவதில்லைங்க, அதன் சாணம் சிறந்த உரமாகவும் மேலும் அதிலிருந்து மண்புழு உரம் தயாரித்து விவசாயத்துக்கு பயன்படுத்தலாம். சரி, இந்த திட்டத்தை பற்றிய விவரம் பார்த்தீங்கன்னாக்கா, இது மாட்டு பண்ணை வைக்க கடன் வழங்கும் ஒரு திட்டம். இந்த மாட்டு பண்ணை வைக்கிறதுக்கு யார் கடன் தரான் பார்த்தீங்கன்னா, நபார்டுன்ற ஒரு வங்கி. ஸோ இந்த திட்டத்தை கொண்டு வரது பார்த்தீங்கன்னா இந்த நபார்டு வங்கி தான் கொண்டு வருது. ஸோ இந்த நபார்டு வங்கினா என்னன்னு கேட்டிங்கனாக்கா, நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா, ஸோ இந்த நபார்டு வங்கி பார்த்தீங்கன்னாக்கா நபார்டு வங்கி தான் தலைமை வங்கியாக தொடர்ந்து வேளாண்மை, சிறு தொழில், கிராமப்புற மற்றும் குடிசை தொழில்கள், கைவினைப் பொருட்கள் மற்றும் இதர கிராமப்புற வேலைகள் போன்றவற்றினை ஊக்குவிக்கும் வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்கு தேவையான கடன் தேவைகளை வழங்குவதன் மூலம் நோக்கமாக கொண்டிருக்குது. அதோடு இதன் முக்கிய கிராமப்புற பகுதியில் உள்ள இதர அனைத்து பொருளாதார வேலைகளுக்கும் கடன் உதவி தொடர்ச்சியாக கிராமப்புற மேம்பாட்டு மற்றும் கிராமப்புற பகுதிகளில் செழுமையாக இருப்பதற்கான பாதுகாப்பு மற்றும் உறுதியையும் இது. ஸோ இதோட நோக்கம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பேங்க் ஒரு மும்பையில் தலைமைச் செயலகமாக கொண்டு ஒரு இயங்குகிற ஒரு பேங்க். இந்த பேங்க் மூலிமா தான் மற்ற வங்கிகள் எல்லாமே கடன் வாங்கும். ஸோ இந்த பேங்க் வந்து மற்ற வங்கிகளுக்கு கடன் கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு மட்டும்தான், விவசாயம், இந்த சிறு தொழில்கள், அப்புறம் கிராமப்புற இந்த மாதிரி தொழில்களுக்கு மட்டும்தான் இந்த நபார்டு வங்கி வந்து கடன் தராங்க. ஸோ இதுதான் வந்து இந்த வங்கியோட ஸ்பெஷல். ஸோ இந்த வங்கிகிட்ட போய்ட்டு நம்ம டேரெக்டாக வந்து லோன் போட முடியாது. நம்ம நார்மலாக நம்ம ஊரில் இருக்கிற வங்கிகிட்ட போய்ட்டு லோன் போடுறப்போ இந்த மாதிரி விவசாயத்துக்குன்னு இவங்க லோன் போடுறாங்கன்னு சொல்லிட்டு, ஸோ இந்த மாதிரி மாட்டு பண்ணைக்குன்னு லோன் போடுறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க போய்ட்டு நபார்டு வங்கிக்கு அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அவங்க அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படி இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அப்ரூவல் பண்ணுவாங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு, இந்த நபார்டு வங்கியில் மானியத்துடன் கூடிய பால் பண்ணை கடன் திட்டம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த திட்டத்தில் 2 to 10 மாடுகளை வர வளர்க்க கடன் பெறலாம். ஸோ நீங்கள் 2 மாடு வைக்கிறதுக்கும் கடன் வாங்கலாம், அதேமாதிரி 10 மாடு வைக்கிறதுக்கும் கடன் வாங்கலாம். ஸோ எவ்வளோ கடன் வாங்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த திட்டத்து மூலமாக 600,000 வரைக்கும் கடன் வாங்கலாம். ஸோ இந்த திட்டத்தில் யாரெல்லாம் கடன் வாங்க முடியும்னு கேட்டிங்கன்னா, விவசாயிகள், தனிநபர் தொழில் முனைவோர், சுய குழுக்கள், கூட்டுறவு சங்கங்கள். ஸோ இதில் குழுக்களாகவும் ஒவ்வொரு குழு உறுப்பினரும் 2 to 10 மாடுகள் வர வளர்க்க கடன் பெறலாம். அதேமாதிரி ஒரே குடும்பத்தை சேர்ந்த 1 மேற்பட்டவர் கூட இந்த திட்டத்தில் கடன் பெறலாம். ஆனால் அவங்களோட பண்ணை பார்த்தீங்கன்னாக்கா 500 meters மேலே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த லோன் பார்த்திங்கன்னா ஒரு முறை மட்டும்தான் அவங்க வாங்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப கரெக்டாக எவ்வளோ மாடு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிங்க. இந்த நபார்டு வழங்கும் கடன் திட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த மாடுகளை பற்றின கடன் தான் அவங்க தராங்க. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு ஒரு திட்டம், சிறிய மாட்டு பண்ணைகள் அமைக்க, அதாவது 2 to 10 மாடுகள் வரை வளர்க்கறதுக்கு உங்களுக்கு 25% மானியம் பெறலாம். இதில் தாழ்த்தப்பட்டவருக்கு 33.33% மானியமாக பெறலாம். இந்த மானியம் கடன் பெற்ற பின் வழங்கப்படும். இந்த மானியம் எல்லாமே நீங்கள் கடன் வாங்கினப்படம் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ரெண்டாவது ஒரு திட்டம், கன்றுக்குட்டி, கன்றுக்குட்டிகள் வாங்கி வளர்க்கலாம். இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 20 கன்றுக்குட்டிகள் வர வளர்க்கலாம். இதற்கு 500,000 உங்களுக்கு கடன் பெறலாம். இதற்கு 25% மானியமும் பெறலாம். அதுவே தாழ்த்தப்பட்டவருக்கு 33.33% மானியமும் பெறலாம். ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா ஒரு திட்டம் இருக்குது, இதுதான் மண்புழு உரம் தயாரிக்கும் கடன் திட்டம். இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ₹22,000 வரை கடன் பெறலாம். இதற்கு 25% மானியம் பெறலாம். இதுவே தாழ்த்தப்பட்டவருக்கு 33.33% மானியம் பெறலாம். நாலாவதாக ஒரு திட்டம் சொல்கிறாங்க, அந்த திட்டம் பார்த்தீங்கன்னாக்கா பால் கறக்கும் இயந்திரங்கள் மற்றும் குளிரூட்டும் இயந்திரம் முதலியவனை வாங்க கடன் திட்டம். ஸோ நீங்கள் ஒரு பால் பண்ணை வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு பாலை கறக்கிறதுக்கு மிஷின் வாங்கிக்கலாம். அதேமாரி ஃப்ரிட்ஜி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வாங்குறதுக்கும் கடன் பெறலாம். இந்த திட்டத்தின் மூலிமா 20,000 வரை கடன் பெறலாம். இதற்கு 25% மானியம் பெறலாம். இதுவே தாழ்த்தப்பட்டவருக்கு 33.33% மானியம் தராங்க.
ஸோ அஞ்சாவதாக ஒரு திட்டம் சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா பால் பொருட்கள் தயாரிக்கும் இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்கள் வாங்க. பால் பொருட்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு பால் தயாரிக்கிறதுக்கு, அப்புறம் பால் பிஸ்கட்டு இந்த மாதிரி ஏதாவது பால் சம்மந்தமாக நீங்கள் ஒரு பொருட்கள் தயாரிக்கினா கண்டிப்பாக அதுக்கு ஒரு இயந்திரம் தேவைப்படும், மிஷின் தேவைப்படும். அந்த மிஷின் வாங்குறதுக்கு நீங்கள் வந்து லோன் வாங்கிக்கலாம். இந்த லோன் எவ்வளோ தராங்க பார்த்தீங்கன்னா 13.20 லட்சம் வரை கடன் பெறலாம். இதற்கு 25% மானியம் பெறலாம். தாழ்த்தப்பட்டவர் பார்த்தீங்கன்னா 33.33% மானியம் பெறலாம். ஆறாவதாக ஒரு திட்டம் சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா பால் குளிரூட்டி, அதாவது கோல்டு செயின் ஃபெசிலிட்டின்னு சொல்கிறாங்க. அதனை அடுத்து ஸோ அடுத்ததாக ஆறாவதாக ஒரு திட்டம் சொல்கிறாங்க. இந்த திட்டம் பார்த்தீங்கன்னாக்கா பால் குளிரூட்டி, அதாவது ஒரு பிரிட்ஜ், பால் பிரிட்ஜ் வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து கோல்டு செயின் ஃபெசிலிட்டி சொல்கிறாங்க. இந்த பிரிட்ஜெலாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாகனம் வாங்குவாங்க. ஸோ இந்த வாகனம் வாங்குறதுக்கும் கடன் தராங்க. இந்த கடன் பார்த்தீங்கன்னாக்கா 26.50 லட்சம் வரைக்கும் நீங்கள் கடன் வாங்கலாம். இதற்கும் 25% தான் உங்களுக்கு வந்து மானியம் தராங்க. அதேமாரி தாழ்த்தப்படுவருக்கு 33.33% மானியம் தராங்க. ஸோ ஏழாவதாக ஒரு திட்டம் சொல்கிறாங்க. அந்த திட்டம் பார்த்தீங்கன்னாக்கா பால் குளிரூட்டும் பதனக்கிடங்கு. ஸோ நம்ம பாலெல்லாம் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அது ஒரு குடோன் மாதிரி இருக்கும், அதுதான் வந்து கோல்டு ஸ்டோரேஜ் சொல்லுவாங்க. ஸோ இது அமைக்கிறதுக்கு 33 லட்சம் வரை கடன் பெறலாம். இதற்கும் 25% மானியம் பெறலாம். தாழ்த்தப்பட்டவர் வந்தீங்கன்னாக்கா 33.33% மானியம் தராங்க. ஸோ திட்டம் எட்டாவதாக ஒரு திட்டம் சொல்கிறாங்க. இந்த திட்டம் பார்த்தீங்கன்னாக்கா தனியார் கால்நடை மருத்துவமனை. ஸோ நீங்கள் வந்து படிச்சிருந்தீங்கன்னா ஒரு கால்நடை மருத்துவம் இருந்தீங்கன்னா இதில் அப்ளை பண்ணி அதுக்கும் லோன் வாங்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா தனியார் கால்நடை மருத்துவமனை நடத்துறதுக்கும் கடன் பெறலாம். நடமாடும் கிளினிக் உருவாக்குறதுக்கு 2.60 லட்சம் வரைக்கும் லோன் தராங்க. ஸோ அதேமாதிரி நிலையான கிளினிக், உங்கள் ஊர்லேயே ஏதாவது ஒரு கிளினிக் வச்சிருப்பாங்க, ஸோ அவங்களுக்கும் லோன் தராங்க. அந்த கிளினிக் பார்த்தீங்கன்னாக்கா மாட்டு கிளினிக் சொல்கிறாங்கல்ல, மாட்டு ஆஸ்பத்திரி. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் 2 லட்சம் வரைக்கும் லோன் தராங்க. ஸோ இதற்கு மானியம் பார்த்தீங்கன்னாக்கா 25% மானியம் பெறலாம். தாழ்த்தப்பட்டவர் பார்த்தீங்கன்னா 33.33% மானியம் பெறலாம். ஸோ ஒன்பதாக ஒரு திட்டம் சொல்லியிருக்காங்க. இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா பால் விற்பனை நிலையம் அமைத்து பால் பொருட்களை விற்பனை செய்ய. ஸோ நீங்கள் ஒரு பால் குடோன் ஆரம்பிக்கணும்னாக்கா அந்த குடோனுக்கான லோனுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 1 லட்சம் வரை கிடைக்குது. இதற்கு பார்த்தீங்கன்னா 25% மானியம் பெறலாம். தாழ்த்தப்படுறானாக்கா நீங்கள் வந்து 33.33% மானியம் பெறலாம். இந்த லோன் வாங்குறதுக்கு பயனாளியோட பங்குன்னு கேட்டிங்கனாக்கா 1 லட்சம் வரை கடன் பெறதுக்கு பயனாளியின் பங்கு எதுவுமே தேவை கிடையாது. அதுக்கு மேற்பட்ட கடனுக்கு 10% பயனாளியின் பங்காக கொண்டு வர வேணும்னு சொல்கிறாங்க. ஸோ எதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சாதாரணமாக ஒரு லோன் வாங்குறோம்னா ஃபஸ்ட்டு நம்ம சாதாரண ஒரு வீட்டு லோன் எடுத்துகிட்டா கூட ஃபஸ்ட்டு நம்மளுடைய காசை போட்டு நம்ம வந்து வீடை ஸ்டார்ட் பண்ணி பேஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வந்த அப்புறமா தான் லோனே வாங்க முடியும். ஸோ அதே மாதிரி தான் என்ன பண்ணுறாங்கன்னா 10% உங்களுடைய கை காசை போட்டு நீங்கள் வந்து உங்களுடைய பண்ணைகளை தொடங்க, பால் பண்ணையாக இருந்தாலும் சரி இல்லை மாட்டு பண்ணையாக இருந்தாலும் சரி அதுக்கான இடத்த நீங்கள் ஆரம்பிங்க. ஸோ இதுதான் வங்கியோட சட்டம், இது ஒரு நடைமுறை சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கடன் வழங்கும் வங்கிகள்னால் எதுன்னு கேட்டிங்கன்னா வணிக வங்கிகள். உங்கள் ஊரில் வணிக வங்கிகள் இருக்கும், கிராம மற்றும் நகர்ப்புற வங்கிகள் இருக்கும், மாநில கூட்டுறவு வங்கிகள் இருக்கும், மற்றும் மாநில வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள், நபார்டு வங்கிகள் மறுசுழற்சி நிதி பெறும் நிதி வங்கிகள், நபார்டு வங்கியின் கடன் பெறும் திட்டங்களுக்கு இது பொருந்தும். அதாவது நபார்டு பிரான்ச் கனெக்ஷன் இருக்கும் சில வங்கிகள் பார்த்திங்கன்னா, நபார்டு வங்கினே நிறைய பேர் போட்டிருக்கும். அந்த மாதிரி வங்கிகளில் மட்டும்தான் இதுக்கு மட்டும் அப்ரூவல் கொடுப்பாங்க, லோன் கிடைக்கும். சரி வேறு மற்ற வங்கிகளில் மட்டும் இது கிடைக்காது. இந்த மானிய கடனுக்கு எப்போல்லாம் விண்ணப்பிக்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா வருஷம் வருஷம் ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரைக்கும் நீங்கள் வந்து இந்த மானிய தொகைக்காக கடனுக்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தகுதியான விண்ணப்பங்களை தேர்ந்தெடுப்பதுடன் பயனாளிகளுக்கு நபார்டு வங்கி வங்கி கடனை வழங்குது. ஸோ எப்படி தேர்ந்தெடுக்கான் பார்த்தீங்கன்னா தொழில் முனைவோ தங்களின் திட்ட அறிக்கையினை வங்கியில் சமர்ப்பிக்க வேணும். வங்கியின் அதன் பரிசீலனை செய்து சரியாகும் பட்சத்தில் முதல் தவணை பணம் கொடுத்த பின்னர் வங்கியின் நபார்டு வங்கியை அணுகி மானியத்தினை பெற்றுக்கொள்ளலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு லோன் சேங்ஷன் ஆகுது, சேங்ஷன் ஆன அப்புறமா நீங்கள் வந்து நபார்டு வங்கியை வந்து கனெக்ட் பண்ணுறாங்க, வங்கியை நபார்டு வங்கியை கனெக்ட் பண்ணுது, அப்புறமா மானியத்தை பெற்று கொடுக்குது உங்களுக்கு. ஸோ இவை அனைத்துமே அந்த பகுதியில் உள்ள நபார்டு கிளைகள் அலுவலகத்தில் 2 மாதத்துக்குள்ளே சமர்ப்பிக்கப்பட வேண்டும். ஸோ இந்த எல்லாத்தையுமே டாக்குமெண்ட் எல்லாமே பேங்க்கே போயிட்டு அந்த நபார்டு கிளையில் போயிட்டு சப்மிட் பண்ணுறாங்க பிரான்ச்சில். ஸோ நபார்டு வங்கி வங்கிகளில் இருந்து பெறப்படும் மானியத்திற்கான விண்ணப்பங்களை பெற்று பின் ஒரு கமிட்டி அமைத்து விண்ணப்பங்களை பரிசீலனை செய்யுது. 1 மாதத்தில் உத்தரவு பிறப்பிப்பார்கள். நீங்கள் அப்ளை பண்ண உடனே அந்த அப்ளிகேஷன் எடுத்துகிட்டு அவங்க வந்து என்கொயரி வருவாங்க. ஸோ இது வந்து உண்மையாக பொய்யான்ட்டு என்கொயரி பண்ணி தான் அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு வந்து இந்த மனுவோட பரிசீலனை பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ரீஜினல் அலுவலகம் தாங்கள் பெறும் தகுதியான விண்ணப்பங்களை தலைமை அலுவலகத்திற்கு அனுப்பி எவ்வளவு தொகை உள்ளதோ அதன்படி கொடுப்பார்கள். நீங்கள் எவ்வளோ தொகைக்கு நீங்கள் லோன் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த தொகை அப்ளை கொடுப்பாங்கன்றாங்க. முதலில் விண்ணப்பிக்கும் நபருக்கே முதல் உரிமை. ஸோ நீங்கள் விண்ணப்பிக்கிறதா இருந்தீங்க சீக்கிரமாக விண்ணப்பிங்க, அதுதான் சொல்கிறாங்க. ஸோ கடனுக்கான வட்டி விகிதம் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வங்கியின் பரிந்துரையின்படி வட்டி விகிதம்படி திரும்ப செலுத்தும் முறை 3 ஆண்டுகள் முதல் 7 ஆண்டுகள் வரை செலுத்தலாம். ஸோ நீங்கள் வந்து வட்டியோட நீங்கள் வந்து திரும்ப செலுத்தும் முறை பார்த்தீங்கன்னா 3 ஆண்டு முதல் 7 ஆண்டுகள் வரை நீங்கள் வந்து செலுத்தலாம். இந்த கடனுக்காக சொத்து பிணையம் ரிசர்வ் வங்கியில் பரிந்துரைப்படி வங்கியால் கேட்கப்படும். ஸோ இந்த கடன் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா ஏதாவது ஒரு கேரண்டி ஒரு இது கேட்பாங்க, செக்யூரிட்டி கேரண்டிக்காக. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நபார்டு வங்கியில் விண்ணப்பங்களை தேர்வு செய்ய குழு மற்றும் துணை கண்காணிப்பு குழு.
அமைத்து அவர்கள் கண்காணிப்பார்கள். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து செப்பரேட்டாக விட மாட்டாங்க, அவங்க வந்து கண்காணிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ அக்கம்பக்கத்தை விசாரிப்பாங்க, இவங்க வந்து லோன் வாங்குறாங்க, ஸோ இந்த மாதிரி இவங்க வந்து மாடுகள் வளர்க்குறாங்களா, பால் பண்ண வச்சிருக்காங்களான்ற எல்லா விவரத்தையும் உங்களை வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. மேலும் மாநில வங்கிகள் குழுவும் கண்காணிப்பாங்க. ஸோ மாநிலத்தில் இருக்கிறவங்களும் கண்காணிப்பாங்க உங்களை. ஸோ நீங்கள் எந்த வகையிலும் நீங்கள் ஏமாற்ற முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா திட்ட அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கிறாங்க. இந்த திட்ட அறிக்கை என்றால் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு தொழிலை எப்படி செய்வது, அதாவது நீங்கள் ஒரு தொழில் பண்ண போகிறீங்க, அந்த தொழிலோட அனுபவம் இருக்குதா, அந்த தொழிலை எப்படி செய்யலாம், அதில் லாபம் என்ன இருக்குது, நஷ்டம் எவ்வளோ இருக்குது, நீங்கள் எந்த அளவுக்கு அந்த தொழிலேருந்து முன்னேறுவீங்க, அந்த தொழிலுக்கு எவ்வளோ லாபம் வரும்ன்ற எல்லாத்தையுமே இவங்க வந்து கணக்கு போட்டு எல்லா செலவு வரவு செலவு கணக்கு எல்லாத்தையுமே அவங்க கணக்கு போட்டு விவரிப்பாங்க. ஸோ மேலும் இந்த செலவுகள் போக மீதம் வரும் லாபம் எவ்வளோது, லாபத்திலிருந்து எப்படி நீங்கள் வந்து வங்கி கடனாக கட்டுவீங்க, தவணை எப்படி கட்டுவீங்க, எவ்வளோ வட்டி போக விவரங்களும் எல்லா விவரத்தையும் அவங்க வந்து கொடுப்பாங்க. பெரிய கடனுக்கு சமநிலை உற்பத்தி திறன், அதாவது பிரேக் ஈவன் பாயிண்ட் சொல்கிறாங்க. பெருசாக நீங்கள் வந்து ரொம்ப கடன் வாங்குறீங்க, 25 லட்சம் 30 லட்சம் அந்த மாதிரி கடன் வாங்குறீங்கன்னா உற்பத்தி செலவு 5 வருட அட்டவணை ப்ராபபிலிட்டி ஸ்டேட்மெண்ட், பின் பண செலவு செய்யும் முறை, நிறுவனத்தின் நிதிநிலை அறிக்கை, இவை அனைத்துமே திட்ட அறிக்கையில் இருக்கணும். ஸோ இது எல்லாமே நீங்கள் கொடுக்கணும். எவ்வளோ வந்து பெனிஃபிட் கிடைக்கும், எவ்வளோ வந்து நீங்கள் செட்டில் பண்ணுவீங்க, எத்தனை வருஷத்துக்குள்ளே செட்டில் பண்ணுவீங்க, எவ்வளோ லாபம் வரும், எவ்வளோ இன்ஸ்டால்மெண்ட் செட் பண்ணுவீங்க, எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அறிக்கையாக சப்மிட் பண்ணணும். இந்த திட்ட அறிக்கையை தெளிவாக இருக்கும் பட்சத்தில், சரியாகவும் புரியும் பட்சத்தில் இருந்தாக்கா தொழில் தொடங்க வங்கிகளை எளிதில் கடன் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் சப்மிட் பண்ணுற அறிக்கைகள் எல்லாமே கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து தொழில் தொடங்கிறதுக்கான பணம் கிடைக்கும் வங்கியிலேருந்து. இது தேவையான டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா அப்ளிகேஷன் ஒன்று தருவாங்க பேங்க்கில், அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி தரணும். அது கூடவே நீங்கள் வந்து எங்கே இந்த மாட்டை வாங்க போகிறீங்க, என்ன ஊர் வாங்க போகிறீங்க டீட்டெயில்ஸ் கொடுக்கணும், எவ்வளோக்கு மாடு வாங்குறீங்கிற டீட்டெயில்ஸ் கொடுக்கணும், அதுக்கப்புறமா உங்கள் ஏரியாவோட இருப்பிட சான்றிதழ், நீங்கள் எங்கே தங்கிருக்கீங்க அந்த இது கேட்பாங்க, அதுக்கப்புறம் உங்களோட வருமானம் இன்கம் தேவைப்படும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு பண்ண ஆரம்பிக்க போகிறீங்கன்னா அந்த பண்ண ஆரம்பிக்கிறதுக்கான லேண்டோட ப்ரூஃப் கேட்பாங்க, பத்திரம் கேட்பாங்க, அந்த பத்திரம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும், உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, அது கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இது எல்லாமே சப்மிட் பண்ண அப்புறமா உங்களுக்கு வந்து லோனை சேங்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக அப்ளை பண்ணி உங்களுக்கு தேவையான பணத்தை நீங்கள் வாங்கி பெரிய லாபத்துக்கு இந்த ஒரு ஸ்கீம் வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ லைஃப்பில் பார்த்தீங்கன்னா பால் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இன்றைக்கி தண்ணி எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பாலை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால் பால் பண்ண வைக்கிறவங்க என்றைக்குமே லாஸ் ஆக மாட்டாங்க, அதேமாதிரி மாட்டு வளர்க்குறவங்க என்றைக்குமே லாஸ் ஆக முடியாது. ஏன்னா நம்ம ரஜினிகாந்த் சார் சொன்ன மாதிரி, பசு இருந்தாலும் பாலாகும் செத்தாலும் தோலாகும்ன்ற கதையாக. ஸோ மாடு என்றைக்குமே நம்ம ஒரு வாழ்வாதாரத்தை உறுதி செய்யறதுக்கு தான் இருக்குது. ஸோ மாடு வளர்ப்போம், பயன்பெறுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தாக்கா லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கருத்தில் சொல்லணுச்சுன்னா கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு தேவைனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்களை மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.